ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியாக்ஷன். இன்னைக்கு வீடியோ 15th ரிவ்யூ. அதாவது இன்னைக்கு சண்டே, எப்பவும் ட்ரைபல் பஞ்சாயத்து இருக்கும். இன்றைக்கி யார் மாட்டினா, வேடர்கள் மாட்டினாங்க. கைடர்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணணும். அது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் பார்வதி வந்து எல்லாரையும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாங்க. என்னை பண்ணாதீங்க, நான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் டீமுக்குன்னு. பட் யாருமே இது பண்ணல. ஐஸ்வர்யா கூட கொஞ்சம் மனம் மாறினாங்க பெசண்டாக பண்ணலாம்னு. பட் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பார்வதி சரியில்லை, இங்கே ஒன்று பேசுகிறாங்க, அங்கே ஒன்று பேசுகிறாங்க. ஸோ ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு வெல்கம் டு சர்வைவர் வேடர்கள் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் கூப்பிட்டாரு. அப்போ எல்லாருமே போனாங்க. போகும்போது கூட ஐஸ்வர்யா வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டாக தான் போனாங்க. அங்கே போய் பார்வதி பேச்சு பேசினதில் ஐஸ்வர்யாவும் பார்வதி தான் நாமினேட் பண்ணாங்க. அப்படி என்ன பேசுனாங்கன்னா, பார்வதி தான் இருந்திருந்தால் கேப்டனாக வேறு லெவலில் இருந்திருக்கும், அந்த டீமை எப்படியோ ஜெயிக்க வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. அம்ஜித் கான் என்ன மொக்கையா அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் போய் கேமரா முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, அங்கிட்டு போய் ஒன்று பேசுகிறாங்க. எங்களோட நடிக்கிறாங்க, நல்லவங்க மாட்டோம், ஆனால் நிறையா இது பண்ணுறாங்க வேலைகள் அப்படின்னு. அதுலேருந்து நம்ம பார்த்த மட்டுமே அவங்களும் பார்த்துருக்காங்க. கூட இருக்கவங்களுக்கு தானே தெரியும் அவங்க பண்ணுறதெல்லாம். ஸோ சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஊதி இருக்கிறாங்க. அதாவது ஃபெமினிஸ்ட் ஜோலி மாட்டோம் ரொம்பவே பண்ணுறாங்க. அதாவது ஈக்குவல்னு பார்த்ததுனால இவங்க தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு காரணமும் நம்ம இறக்கிவிட்டால் கூட டீமில் விளாடுங்க அப்படின்னா, நான் என்னை வேணும்னு தான் இறக்கி விட்டாங்க, நான் தோப்பேன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். நேற்றே அந்த கேமில் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ எல்லாரோட பாயிண்ட்ஸும் வேல்யூபிளாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பார்வதி பண்ணுறது நமக்கு கப்பையிலேருந்து தெரியும். கேமரா முன்னாடி ஒன்று பேசுறது, அப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று பேசுறது, அப்புறம் டீமில் விளாட விடலைன்னா விளாட விடலைங்கிறது, விளாட விட்டால் என்னை வந்து எலிமினேட் பண்ண தான் அவங்க விளாட விட்டாங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் என்ன கதை பார்வதி அப்படின்னு நினச்சிக்கிறபோது, வாங்க வந்து நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்ஜுன் சார் எல்லா கதையும் கேட்டுவிட்டு, உங்கள்ட்டெல்லாம் மாரடிக்கிற பாருங்கடா என்னை சொல்லண்டா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நாமினேட் பண்ணுங்கள், நாங்கள் போனோம் எல்லாருமே பார்வதியாக நாமினேட் பண்ணுங்கள், ஐஸ்வர்யா ஏதோ போவோம்னு குழச்சி போட்டு பேசண்டை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பேச்சுன பேசி அம்ஜித் கான் லீடர் சரியில்லை அப்படின்லாம் சொல்லி நிறையாவது ஓவராக பேசிட்டாங்க. ஓ, ஐஸ்வர்யாவும் பார்வதியாக தான் நாமினேட் பண்ணாங்க. அடுத்தது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பெசண்ட் அது யாரான்னு பார்த்தா பார்வதி தான் பெசண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 ஓட்டுக்குகள் வாங்கி புதிய சாதனையை சர்வைவரில் படைத்த பார்வதிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அர்ஜுன் சார் எலிமினேட் ஆக போகிறீங்க பார்வதி அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ், இந்த பார்வதி சிலம்பில் வந்து, அதாவது கண்ணகி சிலம்ப மாட்டோம், இது பார்வதி சிலம்பம் நினச்சிக்கிட்டு அதில் உங்களுக்கு கோல்டு வந்தால் நீங்கள் சேஃப், வெள்ளை முத்து வந்தால் நீங்கள் எலிமினேட் அப்படின்னாங்க. அதை எடுத்து பார்வதி ஆஹா கோல்டு வரணும் கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணாங்க. கடைசியில் அதுவும் ஏமாட்டம் தான், வேணும் உனக்கு போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாய் சொல்லிவிட்டு போங்க உங்கள் டீமுக்கு ஏதாவது அப்படின்னாங்க. டீமுக்கிட்ட நல்லா வலிஞ்சு வலிஞ்சு தேன் வலியிட மாட்டோம், நல்லா வாழைப்பழ மாட்டோம் பேசிட்டு பார்வதி, உங்களால் தான் இந்த டேஸ்லாம் எனக்கு சூப்பராக போச்சு, உங்கள்கிட்ட டெய்லியும் ஒன்று ஒன்று ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வலிகளுக்கு பேசிவிட்டு போகும்போது இந்த எழுதி வச்சுட்டு போங்களேன், சாபம் கொடுக்குற மாட்டோம், நீங்கள்லாம் நாசமாக போயிருங்க, பேதியில் போவீங்க, உங்கள் இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி கேவலமாக எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க போல. அது நாளைக்கு தான் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியும். இடங்களுக்கு அனுப்பப்படும் அந்த லிட்டரு அதை கூட நம்ம அம்ஜித் வந்து கிழிச்சு போட்டார். ஸோ இதுதான் நடந்து. மூன்றாம் உலகத்துக்கு ஒரு கேமரா எப்போவுமே ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா பார்வதி பேசுகிறது தான் அந்த டீமோட டிஆர்பி. ஸோ டிஆர்பி ஏறணும்னா பார்வதிக்கு அங்கே மூன்றாம் உலகத்தில் ஒரு கேமரா கண்டிப்பாக இருக்கணும். அடிக்கடி என்னமோ பார்வதி தான் மூன்றாம் உலகத்தில் காட்டுவாங்க. ஸோ காயத்ரி, இந்திரஜா, ஜாக்கிரதையா இருங்க, உங்களோட நிலைமையை நினச்சா தான் பரிதாபகரமாக இருக்குது. பார்வதி இஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, தேங்க்யூ, பாய்.